சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை ஓராண்டு இடைவெளிக்கு பின் முல்லைப்பெரியாறு அணையில் மத்திய முதன்மை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் தமிழகத்தின் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய ஐந்து மாவட்ட மக்களின் நீராதாரமாக திகழும் முல்லைப் பெரியாறு அணையில் தற்போது மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையிலான முதன்மை கண்காணிப்பு குழுவின் ஆய்வானது நடந்து வருகிறது மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் காசியப் அதாவது ராகேஷ் காசியப் தலைமையில் நடக்கும் இந்த ஆய்வில் தமிழக அரசின் பிரதிநிதிகளாக உள்ள நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் சந்தீப் சக்சேனா மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் கேரள அரசின் நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் அசோக்குமார் குமார் சிங் நீர்ப்பாசனத்துறை முதன்மை பொறியாளர் பிரியேஷ் ஆகியோர் அடங்கிய பொறியாளர் குழுவினர் முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வை துவக்கியிருக்கிறார்கள் இந்த ஆய்வானது முதன்மை அதாவது இந்த முதன்மை கண்காணிப்பு குழுவினர் முதலாவதாக அணையின் பிரதான அணை அணையை ஆய்வு செய்கின்றனர் தொடர்ந்து அணை பிரதான அணை ஆய்வுக்குப் பின் அருகிலுள்ள பேபி அணையை ஆய்வு செய்துவிட்டு தற்போது இந்த குழுவினர் பிரதான அணையின் கீழ்பாகம் உள்ள பகுதியில் இருந்து ஆய்வை துவக்கியிருக்கிறார்கள் அணையினில் இருந்து வலியும் கசிவு நீரின் மாதிரிகள் சேகரிக்கப்படுகின்றன இந்த கசிவு நீரின் மாதிரிகள் தான் இந்த ஆய்வின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முல்லைப் அணையின் பலத்தை நிரூபிக்கும் இந்த கசிவு நீரின் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன அணையிலிருந்து கிளம்பும் இந்த குழுவினர் கும்ளியில் உள்ள முதன்மை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்துகின்றன இன்று மாலை வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடக்கிறது நாளையும் இந்த இதய அலுவலகத்தில் முதன்மை கண்காணிப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடக்கிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அணையின் ஆய்வு குறித்து விவாதிக்கப்பட்டு அணையின் முடிவுகள் மத்திய அரசிற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன முல்லைப் பெரியாறு அணையை பொறுத்தளவில் நூத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான ஒரு இந்த கம்பீரமான அணை பலவீனமானது என்று கூறி புதிய முல்லைப் பெரியாறு அணை கட்டுவதற்கு கேரளாவானது தற்போது ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து அதை மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மத்திய வனத்துறை ஆகியவற்றுக்கு சமர்ப்பிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த முதன்மை கண்காணிப்பு குழுவின் முல்லைப்பெரியாறு அணை ஆய்வும் தொடர்ந்து நடக்கும் ஆலோசனைக் கூட்டமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ரமேஷ் கண்ணன் सत्य भामा इंस्टिट्यूट ऑफ सैंस एंड टेक्नोजी चेन्नई सत्य भामा इंस्टिट्यूट ऑफ सैंस एंड टेक्नोलॉजी चेन्नई